கொங்குநாடு கோரிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நடிகர் வடிவேலு நன்றாக இருக்கும் தமிழ்நாட்டை பிரிக்க முயற்சிக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நடிகர் வடிவேலு சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சர் நிவாரண நிதியாக 5 லட்சம் ரூபாயை அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வடிவேலு, உலகமே வியந்து பார்க்கும் வகையில் 30 நாட்களில் கொரோனாவை தமிழக அரசு கட்டுப்படுத்தியிருப்பதாகவும் மக்களுக்கான ஏராளமான திட்டங்களை உருவாக்கி பொற்கால ஆட்சியாக நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். மக்கள் அனைவரும் அரசுக்கு ஒத்துழைக்கும் வகையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வடிவேலு வேண்டுகோள் விடுத்தார். அதாவது ஆட்சிக்கு வந்து 1 மாதம் 1.5 மாதத்திலே உலகமே உத்து பார்க்குற அளவுக்கு அந்த கொரோனாவை கட்டுப்படுத்தியிருக்காரு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவருங்க. இது வந்து உண்மையில் மக்களுக்கு ஒரு மெய் சிலுக்குது. அது தெரு தெருவாக போய் எல்லாருக்கும் ஊசி போட்டு யாருக்குமே நிதி இல்லாமல் யார் மனசும் புண்படாமல் மக்களை அழகாக அவங்களே ஆர்வமாக வந்து ஊசி போகிற அளவுக்கு அவங்க முதலமைச்சர் பேசுனது வந்து எங்களுக்கெல்லாம் பெரிய நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பஸ்ஸில் எல்லாருக்கும் ஃப்ரீ டிக்கெட்டு, ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதம் ஊதியம் 1000 ரூபா, இப்படிலாம் வந்து செஞ்சு ஒவ்வொரு திட்டங்களையும் அழகாக நிறைவேற்றிக்கிட்டு வர்றது பார்க்கும்போது உண்மையிலே மக்களுக்கு இது பொற்காலமான ஆட்சின்னு நினைக்கிறாங்க. மக்கள் அனைவரும் முன் வந்து இன்னும் எல்லோரும் வந்து ஊசி போடணும். ஊசி போட்டு தன்னுடைய சந்ததிகள் குழந்தைகளை குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு இதை தடுக்கு ஊசியை தவிர வேறு வழி இல்லை. கொரோனா தடுப்பூசியை போட்டு காலங்காலத்துக்கு எல்லாம் நல்லா இருக்கணும். அது இந்த கவர்மெண்ட்டில் நம்மளுக்கு ரொம்ப நிறைய உதவி பண்ணுறாங்க. தயவு பண்ணி முதல்ல ஊசியை போட்டுறோம் எல்லாரும். அது என்னுடைய அன்பான வேண்டுகோள். கொங்குநாடு கோரிக்கை குறித்த கேள்விக்கு பதிலளித்த நடிகர் வடிவேலு, நன்றாக இருக்கும் தமிழ்நாட்டை பிரிக்க முயற்சிக்காதீர்கள் என்று தெரிவித்தார். ராமநாடுன்னு ஒன்று இருக்கு, உரத்து நாடுன்னு ஒன்று இருக்கு, என்னங்க அப்புறம் சேரத்து நாடு, இன்னமும் நிறைய இருக்குது. இப்படி நாடு கொங்கு நாடு, அப்புறம் என்ன நாடு, பல நாடு இப்படியே பிரித்தோம்னா அவ்வளோதான். அது எல்லாம் பிரிக்க முடியுமா? அதெல்லாம் எதுக்குங்க பாவத்து? நல்லா இருக்குது தமிழ்நாடு எதுக்கு பிரிச்சுக்கிட்டு? நான் இது அரசியல் பேசலை, அது வேண்டாம். நாடு போய்கிட்டு இருக்கு, நல்லா இருக்குது. அப்படியே இதெல்லாம் கேட்கும்போது தலை சுற்றுது. விட்டுருங்க. இனிவரும் காலங்களில் திரைப்படங்களில் தொடர்ந்து நடிப்பீர்களா என்ற கேள்விக்கு, நல்லதே நடக்கும் என்றும் நடிகர் வடிவேலு நம்பிக்கை தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.